தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வெளிவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவர்களின் வாதம் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் வகையிலும் அரசியலமைப்பு உரிமைகளை காக்கும் வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும் என்றார். சென்னை பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் வெள்ளிவிழா நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு 25வது ஆண்டு நிறைவு விழா கல்வெட்டினை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து வெள்ளிவிழா சிறப்பு மலரையும் முதலமைச்சர் வெளியிட்டார். இந்த விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் 1997 ஆண்டு கலைஞரால் தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழக வெள்ளி விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி என்றார். 1997 ஆண்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களால் சட்டக்கல்விக்காக தெற்காசியாவிலேயே முதன் முதலாக ஒரு சட்ட பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. அந்த பெருமைமிகு பல்கலைக்கழகம்தான் இந்த டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். இதனை அன்றைக்கு தொடங்கிய முதலமைச்சர் கலைஞருடைய மகனாக நான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வெள்ளி விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகத்தை தொடங்கிய முதல் மாநிலம் தமிழகம்தான் என பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயரை வைப்பதற்கு பல எதிர்ப்புகள் வந்த நிலையில் தமிழகத்தில் சட்ட கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயரை வைப்போம் என எதிர்த்து போராடியவர் கலைஞர் என்பதை நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தற்போது இந்த பல்கலைக்கழகத்தில் 70% அளவிற்கு மாணவிகள் பயில்கின்றனர் என்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். கலைஞர் உடனே ஒரு அறிவிப்பு செய்தார். தான் குடியேறவிருந்த குடியேறுவதற்காக பரிந்துரை செய்யப்பட்ட பூம்போழி இல்லத்தை டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்காக ஒதுக்கீடு செஞ்சு அன்றைக்கு உத்தரவிட்டவர் தான் நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். ஆக தன்னலம் கருதாது புது நோக்கில பல்கலைக்கழகம் துவங்கிட செயல்பட வழிவகை செய்தவர் கலைஞர் அவர்கள். அனைத்து தரப்பினருக்கும் சீரிய கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அரசு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவர்களின் வாதம் ஏழை மக்கள் வாழ்வில் ஒளியேற்றும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் அரசியல் அமைப்பு சொல்லும் பல்வேறு உரிமைகளை காக்கும் வழக்கறிஞர்களாக சட்ட மாணவர்கள் திகழ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வாதத்திறனை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் நீதிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதமே விளக்கு. அந்த விளக்கை ஏழைகளால் பெற முடியவில்லை என்று பேரறிஞர் பெருநகரிஞர் அண்ணா அவர்கள் வருந்தினார்கள். அப்படி அமைந்துவிடக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி கொடுத்துள்ள அடிப்படை உரிமைகளை காக்க உங்களது கல்வியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.